இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் வந்து பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும், இல்லை ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மினி பேஸ்கெட் வந்துட்டு இந்த பேட்டர்னில் எப்படி போடுறதுன்ட்டு, கிராஸ் நாட் கூட எப்படி போடுறதுன்ட்டு பார்த்தோம்லங்க. நேற்றுக்கு ஒரு சின்னதாக ஒரு டெமோ பார்த்துங்க, இந்த கூடை எப்படி போடுறதுன்ட்டு. இதை வச்சு நம்ம பெரிய சைஸில் எவ்வளோ பெரிய கூடை வேணாலும் போட்டுக்கலாம் இல்லைங்க. அதுக்கு வந்து ஹேண்டில் பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு ஹேண்டில், ஒரே ஒரு ஹேண்டில் மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள், ரெண்டு ஒயர் வச்சு. இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாங்க, ரொம்ப பேசிக் மாடல் தாங்க. இதுக்கு பாருங்கள், நான் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன், இது ரொம்ப சின்ன கூடை தாங்க, அதனால் ஒரு ரெண்டரை அடி, ரெண்டு அடி, ரெண்டரை அடியில் நான் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் பெரிய கூடைங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி மெஷரிங் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் ரெண்டு ஒயர் வந்துட்டு இந்த கூடையோட மையப்பகுதி எதுன்ட்டு பார்த்துட்டு நம்ம இப்படி சொருகிக்கிறோங்க. பாருங்கள், இது மாதிரி சொருகிட்டோம் பாருங்கள், இப்படி சொருகிட்டு கொஞ்சம் க்ளோஸில் கொண்டு வந்துடுறேங்க, பார்த்துக்குங்க. இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்படி எடுத்துட்டோம்லங்க, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஒயர் மட்டும் இப்படி இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கலாங்க, தெரிஞ்சுங்களா, இப்படி இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கலாங்க. அடுத்தது இந்த சைடு இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி திரும்ப மேலே கொடுத்துடலாம், தெரிஞ்சுங்களா. ஃபஸ்ட்டு ஒயர் மட்டும் இப்படி இன்ட்டு ஷேப்லிங்க, எப்படி வச்சுட்டாலும் சரிங்க, இப்படி இன்ட்டாக வச்சிங்கன்னா இந்த ஒயர் மேலே கொடுப்போம், தெரியுதுங்களா. இந்த மாதிரி இன்ட்டாக வச்சோம்னா, அதாவது இந்த ஒயர் இப்படி மேலே, இது வந்து மேலே இப்படி கொடுத்துருந்தோம்னா அடுத்து இந்த ஒயரை மேலே வைப்பங்க. இல்லை நீங்கள் இப்படி இன்ட்டாக வச்சுட்டிங்கன்னா பாருங்கள், இப்படி இன்ட்டாக வச்சுட்டிங்கன்னா இந்த ஒயர் மேலே கொடுப்போம், அப்படி இல்லைன்னா இதை கீழே கொண்டு வந்துக்குங்க. எப்படி போட்டாலும் சரிங்க, இந்த இதை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் போடுங்க, ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இது இப்படி இன்ட்டாக வச்சுட்டுங்க, இன்ட்டாக வச்சுட்டா மேலே இந்த ஒயர் இருக்குல்லங்க, அதனால் வந்து இந்த சைடு இருக்கிற ஒயரை இதுக்கு மேலே இப்படி கொடுத்துட்றேங்க. ஏன்னா இப்படி வச்சோம்னா ரெண்டுமே ஒரே மாதிரி மேலே வந்துடுது இல்லைங்களா, அதனால் வந்துட்டு இந்த சைடு இருக்கிற ஒயரை இப்படி மேலே வச்சிட்றேங்க. இதுக்கு அடுத்த ஒயர் பாருங்கள், இப்படியே மேலே கொண்டு வராமீங்க, இதுக்கு கீழே கொண்டு போய் இப்படி மேலே வந்துடுறேங்க, புரிஞ்சுதுங்களா. இப்போ பாருங்கள், இதை மட்டும் கவனமாக பார்த்துருங்க, அவ்வளோதாங்க. இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதுங்க, ஈஸியாக நீங்கள் கைப்பிடி போட்டுருவீங்க. இதுக்கு அடுத்தது வர்றதில் இன்னும் ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாங்க. இது மட்டும் பார்த்துருங்க, தெரியுதுங்களா. இந்த ஒயர் ரெண்டு ஒயர் ஒரே மாதிரி போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ இதில் பாருங்கள், இது மேலே இந்த ஒயர் தாங்க மேலே தனியாக இருக்குது, இதெல்லாமே கிரிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு ஒயருமே, இந்த மூணு ஒயருமே பிடிச்சிருக்கு, இது மட்டும் தனியாக இருக்குது பாருங்கள். இது தனியாக இருக்கக்கூடிய இந்த ஒயரை இந்த ரெண்டு கேப்புக்கும், ரெண்டுக்கும் மத்தியில் இந்த கேப்பில் கொண்டு வருவோங்க. இப்படி பின்னாடி கொண்டு போய், பின்னாடி கொண்டு போய் இப்படி இதில் வந்து திரும்ப இருந்த இடத்துக்கே திரும்பி வந்துடுவோங்க, அதே இடத்துக்கு அந்த ஒயர் வந்துடுங்க. ஆனால் என்ன மேலே இருந்துச்சு இப்போ கீழே வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இந்த பிங்க்கு, இந்த பிங்க்கு தாங்க தனியாக இருக்குது, இதை கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வரேங்க. அதே மாதிரியே அது இருந்த இடத்துக்கே திரும்பவும் போயிருங்க, புரிஞ்சிருச்சுங்களா. அடுத்ததாக இந்த க்ரீன் தான் மேலே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா. இந்த க்ரீனை வந்துட்டு இந்த மையப்பகுதியில் கொண்டு வருங்க, இப்படி பின்னாடி கொண்டு போய் இந்த வழியை இப்படி எடுத்துருவோங்க, தெரிஞ்சுங்களா. இதுக்கு அடுத்தது வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய க்ரீன், மேலே இருக்கக்கூடிய இந்த க்ரீனை இப்படி கொண்டு வந்து திரும்பவும் இங்கே கொண்டு வந்துடுவோங்க. இதே மாதிரியே தொடர்ந்து போட்டு வருவோங்க பாருங்கள், தெரியுதுங்களா. நம்மளுக்கு ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதுக்கு அடுத்து தான் எதுன்ட்டு நீங்களே சொல்லுங்கள். இந்த பிங்க்கு தாங்க, இந்த பிங்க் எடுத்து இந்த ரெண்டுக்கும் மத்தியிலிங்க பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இப்படி கொண்டு வந்து திரும்பவும் அதே இடத்துக்கு போயிருங்க, ஆனால் கீழே வந்துடும். திரும்பவும் பிங்க்குங்க, பிங்க் எடுக்கிறப்ப பிங்க்கு, அடுத்தது க்ரீனு, க்ரீனு, அவ்வளோதாங்க. ரெண்டு க்ரீனு இன்ட்டாக கொண்டு வரோம், ரெண்டு பிங்க்கு இன்ட்டாக கொண்டு வரோங்க. இப்போ பார்த்துட்டோம்னா இதுலேயே தெரியுது பாருங்கள், மேலே இருக்கிறது இந்த க்ரீன் தான் மேலே இருக்கலைங்க. அப்போ இதை கொண்டு வந்து இப்படி திரும்ப அதே இடத்துக்குங்க, இந்த க்ரீனை கொண்டு வந்து திரும்பவும் அதே இடத்துக்கு, புரிஞ்சிருச்சலைங்க. இதே மாதிரி தொடர்ந்து போட்டு வரலாங்க. நான் வேணால் பிரிச்சுட்டு இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்லிட்டுங்களா, ஃபஸ்ட்டு இருந்தேன், இல்லை போட்டுருவீங்களா நீங்கள் பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், திரும்பவும் பிரிச்சிட்டோம், மொதல் இருந்த மாதிரியே வந்துருச்சுங்க. இன்னொரு வாட்டி புரியாதவங்க திரும்பவும் பார்த்துக்கோங்க பாருங்கள். ஃபஸ்ட் இதை எப்படி இன்ட்டாக வச்சிட்றேங்க, தெரிஞ்சுங்களா. மொதல் ரெண்டு ஒயரை இன்ட்டாக வச்சிட்றோம், இதுக்கு அடுத்த ஒயர் பாருங்கள் இப்படி கொண்டு வந்துடுறோம், தெரிஞ்சுங்களா. ஏன்னா இது கீழே இருக்குல்லங்க, அதனால் இந்த ஒயர் வந்து மேலே கொண்டு வந்திருக்கோம்.
இதுக்கு அடுத்த ஒயர் பாருங்கள் எப்படின்ட்டு பார்த்துருங்க. இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்தாலோ இப்படி கொண்டு வந்தாலோ ரெண்டு ஒயர் ஒரே மாதிரி வருது, தெரியுதுங்களா? அதனால் வந்துட்டு இந்த ஒயர் வந்து கீழே ஒரு பின்னல் மாதிரி எப்போ தான் இங்கே வருங்க, தெரியுதுங்களா? இப்படி கீழே கொண்டு வந்து திரும்ப இங்கே இதுக்கு மேலே கொண்டு வந்துட்டுங்க. மேலே கொண்டு வந்தது இது ஒரு பின்னல் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு ஒயரும் ரெண்டு ஒயரும் ஒரே மாதிரி ஒரே ஈவனாக இல்லாத மாதிரி எல்லாமே பின்னல் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஒயர் கீழே வந்து மேலேயுமே, இது வந்து கீழே வந்து மேலேயுமே, இது மேலே வந்து கீழேயுமே, இந்த மாதிரி பின்னல் மாதிரி வருது பாருங்கள். இதை மட்டும் கவனமாக பார்த்துருங்க, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே மேலே இருக்கிற ஒயருங்க, இதை எடுத்துங்க. இது ரெண்டுக்கும் மத்தியில் இப்படி பின்னாடி கொண்டு போய் இது ரெண்டுக்கும் மத்தியில் கொண்டு வந்து திரும்ப இதே டைரெக்ஷனுக்கு வந்துடுங்க. இதே டைரெக்ஷனுக்கு இந்த க்ரீனுக்கு கீழே வந்துடுங்க பாருங்கள் எப்படின்ட்டு பார்த்துருங்க. இப்படி போயிங்க, திரும்பவும் இதே டைரெக்ஷனுக்கு இந்த க்ரீனுக்கு கீழே வந்துடுங்க, தெரியுதுங்களா? அடுத்து இந்த பிங்க்குங்க, பிங்க் எடுத்து இது ரெண்டுக்கும் மத்தியிலிங்க, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் கொண்டு போய் திரும்பவும் அதே டைரெக்ஷனில் அதே இடத்துக்கு போயிருங்க. புரிஞ்சிடுச்சுங்களா? அடுத்தது இதில் பாருங்கள், மேலே இருக்கக்கூடியது இந்த ஒயர் தாங்க. இதை எடுத்து இது ரெண்டுக்கும் மத்தியிலிங்க. இப்போ நம்ம செஞ்ச மலங்க அதே சேம் தாங்க. இனி அவ்வளோதாங்க, எல்லாமே இதே மாதிரி போட்டு வர வேண்டியதுதாங்க. திரும்ப அதே இடத்துக்கு வந்துடுங்க. அது இந்த க்ரீன் எடுத்துங்க, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இப்படி கொடுக்குறங்க. திரும்பவும் அதே இடத்துக்கு, ஆனால் ஒரு படி கீழே வந்துடுங்க. இதே டைரெக்ஷனில் வந்துடுங்க, ஆனால் ஒரு ஸ்டெப்பு கீழே வரும். இப்போ பாருங்கள் இந்த பிங்க் இங்கே இருக்கு, இதை உள்ளே கொண்டு போய் இப்படி இந்த இதே சைடு இப்படி திரும்ப கொண்டு வந்துடுறங்க. மேலே இந்த பிங்க்கு கீழே வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதாங்க. அதே மாதிரி இந்த பிங்க்கு இப்படி கொண்டு போய் இப்படி வச்சிடலாங்க. இதே மாதிரியே வந்துட்டு நம்ம மூணு ஒயர் வச்சு நாலு ஒயர் வச்சு கூட போட்டுக்கலாங்க. ஏன்னா இது ரெண்டு ஒயர் மட்டும் வைக்கிறப்ப பெரிய கூடைன்னா வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது இல்லைங்க. நம்ம சின்ன கூடைங்கிலும் ஓகேங்க, பூஜா பேஸ்கெட்டு அந்த மாதிரி சின்ன கூடைகளாக போடுறப்போ ஒன்றோல் பேஸ்கெட்டெல்லாம் போடுறதுக்கு ஓகேங்க. இந்த ஹேண்டில் ரொம்ப பெரிய கூடையை போடையில் இந்த ஹேண்டில் பத்தாது இல்லைங்க, தாங்காது. ரொம்ப வெயிட் வச்சு நம்ம தூக்கிட்டு வரையில அதனால் வந்துட்டு இதுக்கு உள்ள இன்னர் ஒயர் கொடுத்து போட்டுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம இது நாலு ஒயர் மூணு ஒயர் வச்சு கைப்பிடி வருமில்லைங்க, அந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள். இதே மாதிரியே தொடர்ந்து நீ பின்னிட்டே வர்றதாங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாங்க, தெரியுதுங்களா? பாருங்கள் நம்ம பின்னது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அப்படியே பின்ன பின்னவே நம்ம டைட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு புதுசாக ஃபஸ்ட் டைம் பின்னுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்குங்க, ஆனால் ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பின்னிடுவீங்க நீங்கள். இதோட நிறைய வேலைகள்லாம் செஞ்சிட்டிங்கள, அந்த இமேஜஸ் போடுறது அது இதுன்னெல்லாம் நிறைய பண்ணிங்க. இதை விட சிரமமானதில்லை, இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணிடுவீங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லைங்க. ஏன்னா பின்ன பின்னவே இப்படி பாருங்கள், லைட்டை அப்படி டைட் பண்ணிட்டு வந்துட்டோம்னாலே போதுங்க. ஹேண்டில் பாருங்கள் நல்லாயிருக்கு. இப்படி பண்ணிங்கன்னா ஒயரும் உங்களுக்கு ரொம்ப அதிகம் செலவாகாது, ரன்னிங் ஒயரில் அதுக்கு தேவையில்லைங்க. அப்படி ஈஸியாக போட்டு வந்துடலாம், குறைஞ்ச நேரத்துலேயே கைப்பிடி இதை போட்டு முடிச்சிடலாங்க. உங்களுக்கு பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இதே மாதிரியே ஃபுல்லாக பின்னிடலாங்க. நான் இது ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு காட்டுறேங்க பாருங்கள். நம்ம ஃபுல்லாக அப்படியே போட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் இல்லைங்க, தெரியுதுங்களா? அப்படியே தேவையான அளவு அப்படியே டைட் பண்ணிகிட்டே வந்துக்கலாங்க. பண்ணிட்டு வந்துட்டு பாருங்கள் எண்டில் முடிக்கையில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஒயர் மட்டும் வச்சுட்டுங்க, இது மாதிரி பண்ணிக்கலாங்க. பண்ணிட்டோம்னா பிரிஞ்சு வராதுங்க. ஏன்னா நம்ம அது உன்னை அடுத்து முடி போடுவோம் இல்லைங்க, அந்த முடி போடுறதுக்காக ஏதோ ஒரு ஒயர் மட்டும் எடுத்துங்க, இப்படி டைட் பண்ணிக்கலாங்க. பண்ணிட்டோம்னாலே இப்படி நின்றுக்கு பாருங்கள், பிரிஞ்சு வராதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்படி மடிச்சுங்க கூடையில் உள் சைடு. நம்ம சாதாரணமாக எல்லா கைப்பிடிக்கும் இப்படி ரெண்டு ஒயரை கோர்த்து முடி போடுவோம்லங்க, அதே மாதிரி முடி போட்டு உள்ளே சொருகி விட்டுடலாங்க. இதில் உங்களுக்கே தெரியுமில்லைங்க, இந்த ரெண்டு ஒயரையும் உள்ளே கோர்த்துங்க, கோர்த்து உள் சைடு அப்படியே முடி போட்டு விட்டுடலாங்க. இதையே முடி போட்டு விட்டு அப்படியே அது போகிற போக்கில் சொரியிடல, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளாக ஈஸியாக அந்த ஹேண்டில் போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள் இந்த கைப்பிடிக்கு உள்ளே வந்து ஒரு ரெண்டு நாட் போட்டு அந்த ஒயரில் அப்படியே போகிற போக்கில் அப்படியே சொருகி விட்டுங்க. சொருகி விட்டு கட் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப என்னால் சொருக முடியலைங்க, என்ன ரொம்ப சின்ன பேஸ்கெட் இல்லைங்க. இப்படி கை உள்ளே விட்டு சொருகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னு ரெண்டு மட்டும் சொருகிட்டேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்தளவு சொருக முடியுமோ அந்தளவு சொருகிங்க. ஏன்னா பெரிய கூடைங்கில் நம்ம கூடையை திருப்பி கூட நம்ம கைப்பிடி போட்டுக்கலாம் இல்லைங்க, இல்லை அந்த உள்ளே சொருகிற சொருகிக்கலாம் இல்லைங்க. அப்படியே சொருகி விட்டுடலாங்க, அவ்வளோதாங்க. ஹேண்டில் முடிஞ்சிருச்சு பாருங்கள், சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாங்க. இந்த ஹேண்டில் பார்க்குறக்கும் நல்லா இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.